அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு உபேந்திரன். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஜிஎஸ் சம்பந்தமான எக்ஸாமாக இருந்தாலும் பாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாலிட்டியில் குரூப் ஒன்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 20 கொஸ்டின் ஆகுது கேட்குறாங்க. 15 20 22 கொஸ்டின் வரைக்கும் கூட போகுது சம்டைம்ஸ். குரூப் டூலையும் அதே நிலைமை தான். குரூப் ஃபோரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 15 கொஸ்டின் ஆகுது கேட்டுடுறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு பிடிஎஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 பேஜ் இருக்குது. இந்த பேஜ் மட்டுமே போதும் உங்களை வந்து இந்த ஃபுல் சிலபஸை படிக்க வச்சிடும். ஸோ பாலிட்டியில் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க பொதுவாக எல்லா எக்ஸாமையும் சேர்த்து, அதில் முக்கியமாக என்னென்ன கம்பல்சரி இந்த தலைப்புல இருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டிய தலைப்புகள் என்னென்ன ஃபுல்லாவே வந்து பார்த்தனா கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தனா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டாபிக்ஸ், இதெல்லாம் படிக்கணும். ஸோ இதுவும் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்திய அரசியலமைப்புங்கிறது ஐரோப்பியர்கள் உள்ள வந்தாங்க பாத்தீங்களா, அந்த என்ன சொல்ல சவுத் ஆப்பிரிக்காவை தாண்டி இந்தியாவுக்கு வந்து கிங் ஆஃப் ஜாமரின் அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ளிக்கோடுல வந்து பார்த்தீங்கன்னா ஜாமரின் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு ராஜா இருப்பாரு. அங்க வந்து மிளகுக்காக வியாபாரம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, வாஸ்கோட காமா வந்திருப்பாரு. அப்ப இருந்து கதை ஆரம்பிச்சு ஒழுங்குமுறை சட்டம் எல்லாமே இன்ச் பை இன்ச் உங்களுக்கு வந்து சைமன் கமிஷன்னா யாரு, சைமன் எப்படி இருப்பாரு, அது சம்பந்தமான கொஸ்டின், ஓகேங்களா, அது சம்மந்தமான கொஸ்டின் ஸ்கூல் புக்கில் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மைண்ட் மேப்பாக ஆர்டிக்கிள் ஒன்றில் இருந்து எல்லாமே இன்ச் உங்களுக்கு மைண்ட் மேப்பாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டிசன்ஷிப்னு சொல்லும்போது அது வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சகம் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பாஸ்போர்ட் அப்படிங்கிறது என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும். இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு கற்பதையஸ் டெலிகிராம்லையும் சரி, அதே நேரத்தில் கற்பதையஸில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சாராம்சங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பேன், இல்லை வேறு சில புக்கில் இருந்து எடுத்திருப்பேன். அந்த புக்கில் அது நல்லா இருக்கும், அதனால் அது எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மறுபடியும் வந்து மைண்ட் மேப்பில், ஓகேங்களா. ஸோ இப்படி ஒவ்வொரு தகவல்கள் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்தும் சரி, நம்ம கற்பதையஸ் டெஸ்ட் பேட்ச்ல இருந்தும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரசிடென்ட்னா யாரு என்ன ஏது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ல பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து படிக்கலாம். மைண்ட் மேப் பேஸ் பண்ணியே வந்து இருக்கும், ஓகேயா. ஸோ இது எல்லா தகவலுமே நீங்க வேணும்னு நினைச்சீங்கன்னா கற்பதையஸ் டெலிகிராம்ல இந்த பிடிஎஃப் வந்து இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. இந்த பிடிஎஃப் முழுக்க முழுக்க குபேந்திரன் என்னுடைய படைப்பு. இப்போ வரைக்கும் அமெண்ட்மெண்ட் வந்து 105வது அமெண்ட்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு கடைசியாக. அந்த அமெண்ட்மெண்ட் பற்றியும் சொல்லியிருப்பேன். கவர்னர் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். கவர்னர் வந்து கவர்னருடைய இது என்ன என்ன ஏது, மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்குது, ஆர்டிக்கிள் ஒன்றில் என்ன சொல்லியிருப்பாங்க, ஓகேயா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியாவில் எப்படி இருக்குது, அதாவது இந்த யூனியன் பிரதேசங்கள்னு சொல்லுவாங்க, அது பற்றின தகவல். சிறப்பு மாநிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். 370 நீக்கம் பண்ணாங்க, மற்றதெல்லாம் வந்து எங்க. அப்புறம் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, கமிட்டிஸ், சில குறிப்பிட்ட கமிட்டிஸ் வந்து சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து தொகுதிகள், இதெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க. பெரிய தொகுதி, இந்தியாவிலேயே எம்பி தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, லோக்சபா தேர்தல், அப்ப பெரிய தொகுதி எது, சின்ன தொகுதி எது, ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி ரைட்டா, ஸோ லார்ஜஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஏரியா வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வச்சு, வாக்காளர்களை வச்சு வந்து பெரிய கான்ஸ்டிடியூன்சி, சின்ன கான்ஸ்டிடியூன்சி. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக கான்ஸ்டிடியூஷன் பாடிக்கான ஆர்டிகிள்ஸ், அது பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த ஒரு பிடிஎஃப் போதும்ப்பா, இந்த ஒரே ஒரு பிடிஎஃப் போதும் கிட்டத்தட்ட எல்லா சிலபஸும் கம்ப்ளீட்டட். கடைசி கட்சித்தாவல் தடை சட்டம் வரைக்கும் நான் வந்து சொல்லி வச்சிருப்பேன், ஓகே. இதை தாண்டி நீங்கள் வந்து சார் இதெல்லாமே வந்து இங்கிலீஷில் இருக்கு நான் தமிழில் தெரிஞ்சுக்கணும், கற்பதையஸ் வீடியோ பாருங்க, முடிஞ்சிருச்சு. கற்பதையஸ் வீடியோ பாருங்க, வீடியோவில் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இதுலையுமே சொல்லியிருக்கேன். 100% சிலபஸ் குவாலிட்டி நீங்கள் பார்க்கணும்னா கற்பதையஸ் வீடியோவை பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, 2050 வரைக்கும் கற்பதையஸுடைய குவாலிட்டி வீடியோ சும்மா நின்று. ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
இந்த பிடிஎஃப் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பயனடையட்டும். நன்றி, வணக்கம். வெற்றி உங்கள் வசப்படும். ஜெய்ஹிந்த்.